நாம் தேவ செய்திக்காய் கடந்து செல்லலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 3:16 வசனத்துல என்ன சொல்லி இருக்கிறது என்றால், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிற தேவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று. ஹல்லேலூயா! அருமையான தேவனுடைய ஜனமே, தேவன் இந்த உலகத்துல வந்தது நம்முடைய பாவங்களுக்காய். ஹல்லேலூயா! அவருடைய ஒரே பேரான குமாரனை யார் யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் கெட்டு போகாமல் நம் எல்லாருக்கும் நித்திய ஜீவனை தந்துள்ளும்படி அவர் இந்த உலகத்துல வந்து பிறந்தார். அது மட்டுமல்ல, நமக்காக மரித்தார் என்று பார்க்கிறோம். முழுக்க முழுக்க நாம் இந்த பாடு மரணங்களை சிந்தித்து பார்க்கும் பொழுது அவருடைய அன்பை தான் பார்க்க முடிகிறது. ஹல்லேலூயா! எவ்வளவாய் நம் ஒவ்வொரு மேலும் அவர் அன்பை பொழிந்திருக்கிறார், அன்பு வைத்திருக்கிறார், காட்டியிருக்கிறார் என்று நாம் பார்க்க முடிகிறது. அருமையான தேவனுடைய ஜனமே, ஆதியாகமத்தில் நாம் பழைய ஏற்பாட்டில் பார்க்கும் பொழுது ஆதாம் ஏவாள் செய்த பாவத்தின் நிமித்தமாக, ஒரே ஒரு ஆள் செய்த அந்த பாவத்தின் நிமித்தம் இந்த உலகம் முழுவதும் இந்த பாவம் என்ன செய்தது? எல்லாரையும் ஆண்டு கொண்டது. ஒருவருடைய கீழ்ப்படியாமை நிலை பாவம் எல்லாரையும் ஆண்டு கொண்டது போல, ஒரே ஒரு கிறிஸ்து நமக்காய் மரித்தது நிமித்தம் நாம் நித்திய ஜீவனை பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா! ஒரே ஒருவருடைய கீழ்ப்படுதல் நிமித்தம் இன்று உலகம் மக்கள் மொத்தம், உலகத்தில் உள்ள அநேக ஜனங்கள் எல்லாரும் விடுதலை பெற்று, பாவத்திலிருந்து விடுதலை பெற்று இன்றைக்கு நாம் விடுதலையோடு நித்திய ஜீவனை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார், விடுதலையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அருமையான தேவனுடைய ஜனமே, நாம் இந்த பாடு மரணங்களை இந்த நாட்களில் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். எபேசியர் 2:13 வசனத்துல நாம் என்ன வாசிக்கிறோம் என்றால், அக்கிரமங்களினால் மரித்து பாவங்களினால் மரித்திருந்த நம்மை என்ன செய்தாராம்? அவர் உயிர்ப்பித்தார். அது மட்டுமல்ல, ஏசாய தீர்க்கதரிசி 53:4-5 வசனங்களில மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். ஹல்லேலூயா! நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம், நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம், ஹல்லேலூயா, அவர் காயப்பட்டார், நொறுக்கப்பட்டார், அடிக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. ஹல்லேலூயா! இன்றைக்கு நாம் எல்லாரும் சமாதானத்தோடு விடுதலையோடு இருக்கிறோம் என்றால் அவர் அன்றைக்கு சிலுவையில மரித்ததனால் தாங்க. ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! அருமையான தேவனுடைய ஜனமே, ஓம் மேல உன்னுடைய குடும்பத்திற்கு, என்னுடைய குடும்பத்திற்கு, நம் ஒவ்வொருடைய குடும்பத்திற்கும் சமாதானத்தை தரும்படி, ஹல்லேலூயா, அந்த ஆக்கினை அவர் மேல் விழுந்தது என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா! அருமையான தேவனுடைய ஜனமே, சிலுவையில என்னென்ன கோர காட்சிகளை, என்னென்ன பாடுகளை பட்டார் என்று நமக்கு நல்ல தெரியும். பரியாசம், காரி துப்பினாங்க, முள்முடிய சூட்டினாங்க, விழாவில ஈட்டி எடுத்து குத்தினாங்க, தண்ணீரும் இரத்தமும் புறப்பட்டது என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா! இவையெல்லாம் எதற்காக? உன்னையும் என்னையும் அவர் பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி அவரோடு, ஹல்லேலூயா, ஆளுகை செய்யும்படி, அந்த நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்கும்படிதான் கர்த்தர் இப்படிப்பட்ட பாடுகளை நமக்காக சிலுவையில ஏற்றுக்கொண்டார். எவ்வளவு அன்பு பாருங்க, எவ்வளவு அன்புள்ள தெய்வம் நமக்கு இருக்கிறார். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! 1 பேதுரு 2:24 வசனம் என்ன செய்ய சொல்லி இருக்கிறது என்றால், நாம் என்ன செய்கிறோம்? பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைக்கத்தக்கதாக. ஹல்லேலூயா! நாம் செய்த பாவங்களை எல்லாவற்றையும் நாம் அதற்கு மறித்து நீதிக்கு பிழைத்து நாம் வாழும்படி அவர் நமக்காக அக்கிரமக்காரர் ஒருவராக எண்ணப்பட்டு அவர் நமக்காக பாடுகளை ஏற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா! தேவனுடைய தீர்க்க தரிசன வார்த்தைகள் அனைத்தையும் அன்றைக்கு நிறைவேறியது என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா! அது மட்டுமல்ல, அவர் சிலுவையில கடைசியில 7 வார்த்தைகளை அவர் கூறினார். ஹல்லேலூயா! அருமையான தேவனுடைய ஜனமே, 7 வார்த்தைகளும் ஒவ்வொரு பாடங்களை கர்த்தர் நமக்கு கற்றுத்தந்து சென்றிருக்கிறார். ஹல்லேலூயா! எப்படி எப்படி இந்த உலகத்தில் வாழ வேண்டும், அந்த கடைசி நேரத்திலையும் அவர் எப்படி வாழ்ந்தாரோ, அவர் என்னென்ன காரியங்களை செய்தார், அதை நாம் என்ன செய்ய வேண்டும், அவரை போல நாம் வாழ வேண்டும், அவருடைய கற்பனைகளை, அவரை நாம் பின்பற்ற வேண்டும், அவருடைய கற்பனைகளை கை கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா! அருமையான தேவனுடைய, அதற்கு சாட்சியாக தான் 7 வார்த்தைகளை அழகாக அவர் சொல்லிவிட்டு, ஹல்லேலூயா, இது எல்லாம் இப்படி எப்படியா இருக்க வேண்டும், நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டும் என்று சொல்லி அவர் அழகாக நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார் போனார். ஹல்லேலூயா! அருமையான தேவனுடைய ஜனமே, நம்முடைய பிதாவானவர் நம் மேல் எவ்வளவு அன்பு வைத்து அவருடைய சொந்த குமாரன் என்று பாராமல் இந்த உலகத்தில் அவரை தந்தருளினார் என்றால், ஹல்லேலூயா, வேதம் ரோமர்
ஐந்தாவது அதிகாரத்தில் எட்டாவது வசனம் சொல்லி இருக்கிறது, நாம் பாவிகளாய் இருக்கையிலே தேவன் நம்மை ரட்சித்தார் என்று பார்க்கிறோம். நம்முடைய பாவங்களுக்காய் அவர் மரித்தார் என்று பார்க்கிறோம். ஹாலேலூயா, ஹாலேலூயா. அருமையான தேவனுடைய ஜனமே, நாம் நீதிமான்களாய் இருக்கும் போதல்ல, பாவிகளாய் இருக்கும் போதே நம்மை ரட்சித்தார். ஹாலேலூயா, ஹாலேலூயா. நம்மை தேடி வந்தார். ஹாலேலூயா. அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த நேரத்துல அப்படிப்பட்ட தேவன் கடைசி நேரங்களில சிலுவையில் அந்த பாடுகளை ஏற்றுக்கொண்டு நமக்காய் அடிக்கப்பட்ட அந்த கடைசி நேரத்தில் உயிர் போகிற நேரத்தில் முதலாவது அவர் வார்த்தை சொல்லுகிறார். ஹாலோலே, இவ்வளவு பாடுகளை படுத்தின அந்த மக்களை பார்த்து, ஹாலோலே, அவருடைய அவரை குத்தினவர்கள் எல்லாரும், ஹாலோலூயா, அவரை அடித்தவர்கள், ஹாலோலே, அவரை பரியாசம் பண்ணினவர்கள் எல்லாரையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். என்ன சொல்றார் தெரியுமா? பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்று லூக்கா எழுதின சுவிசேஷம் 23:34 வசனத்தில் அழகாக சொல்லுகிற அருமையான தேவனுடைய எவ்வளவு பெரிய ஒரு மன்னிப்பு பாருங்க, அன்பு பாருங்க. ஹாலேலூயா. எவ்வளவுதான் நம்ம தவறுதல்கள் செய்தாலும், பாவங்கள் செய்தாலும், கர்த்தர் அவைகளை மன்னித்து அவருடைய சமூகத்தில் நாம் கடந்து செல்லும் பொழுது கர்த்தர் என்ன செய்கிறார் தெரியுமா? அவர் ஏற்றுக்கொள்கிறார். அது மட்டுமல்ல, மன்னிப்பை தருகிறார். ஹாலேலூயா. இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள். தெய்வமே, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லுகிறார். ஹாலேலூயா. இதற்கு இது எதை குறிக்கிறது என்றால், நாமும் என்ன செய்ய வேண்டுமாம்? அவர் நம்மை மன்னித்தது போல, அவர் நம்முடைய பாவங்களை மன்னித்து நமக்கு விடுதலை தந்து நம்மை ரட்சித்த போல, நாம் என்ன செய்ய வேண்டுமாம்? மற்றவர்களை மன்னிக்க வேண்டும். எபேசியர் 4:32 ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் மன்னித்தது போல. பாருங்க, கிறிஸ்துவுக்குள் தேவன் மன்னித்தது போல நாம் ஒருவருக்கொருவர் மன்னிக்க வேண்டும். ஹாலேலூயா. அருமையான தேவனுடைய முதல் பாடத்தை அவர் கற்று தந்திருக்கிறார். பாருங்க, மன்னிக்க வேண்டும். இந்த உலகத்துல நாம் எப்படி இருக்கிறோம்? மற்றவர்களை மன்னிக்கிறோமா? ஹாலேலூயா. குறைகள் குற்றங்கள் இல்லாத மனிதன் இல்லை. நாம் ஒருவருக்கொருவர் என்ன செய்ய வேண்டுமாம்? மன்னிக்க வேண்டும். நாம் மற்றவர்களை மன்னித்தால் தேவன் என்ன செய்வாராம்? நம்முடைய குற்றங்களை மன்னிப்பார். ஹாலேலூயா. நீ மன்னிக்காமல் இருந்தால் உன்னுடைய குற்றங்களையும் கர்த்தர் மாட்டார். நீங்கள் நினைத்து பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை தவறுகள், எத்தனை பிழைகள், எத்தனை மீறுதல்கள், எத்தனை கர்த்தருக்கு விரோதமான பாவங்கள். அது மட்டுமல்ல, நம்முடைய நாவினால் எத்தனையோ மற்றவர்களை நாம் குறை சொல்லி இருக்கிறோம். ஆனால் எல்லாவற்றையும் அவர் கணக்கு பார்த்திருந்தா இன்றைக்கு நம்ம இந்த நிலைமையில் நிற்க முடியாதுங்க. ஹாலேலூயா. இன்றைக்கு உன்னையும் என்னையும் இப்படி மன்னித்து அவருடைய ரட்சிப்பை நமக்கு தந்து இவ்வளவாய் இந்த உலகத்தில் நம்மை அன்பு கூர்ந்து உயர்த்தி வைத்திருக்கிறார் என்றால் அவருடைய மன்னிப்பு எவ்வளவு பெருத்ததா இருக்கிறது பாருங்க. ஆகவே முதலாவது வார்த்தை, நாமும் அதை கடைபிடிக்க வேண்டும் என்றுதான் நாம் என்ன கர்த்தர் சொல்லி இருக்கிறார். பிதாவை இவர்களுக்கு மன்னி, இவர்கள் செய்கிறது இன்னதென்று, தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்கள் என்று, இவர்களை மன்னிங்க, இவங்களை தண்டிக்காதீங்க என்று சொல்லி அவர் பரிந்து பேசுகிறார் பிதாவிடத்தில். அடுத்ததாக நாம் பார்க்கிறோம் லூக்கா 23:43 குற்றவாளிகள் 2 அவரோடு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறார்கள். அப்பொழுது அந்த குற்றவாளி, ஒரு குற்றவாளி சொல்லுகிறான், அவரை கேவலமாக பேசுகிறான். அப்பொழுது இன்னொரு குற்றவாளி என்ன சொல்லுகிறான் என்றால், நாமும் நியாயப்படி தண்டிக்கப்பட்டிருக்கிறோம், ஆனால் இவரோ தகாததொன்று எதையுமே செய்யலை, எந்த குற்றமும் செய்யாமல் தண்டிக்கப்பட்டிருக்கிறார் என்று சொல்லி இயேசுவிடத்தில் அவன் சொல்கிறான், நீர் என்னை என்ன செய்ய வேண்டும்? நினைக்க வேண்டும் என்று சொல்லி, என்னை நினைத்தரலும் என்று சொல்லி அவன் சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய். அப்போஸ்தலர் 4:12 சொல்லியிருக்கிறது, இயேசுவின் நாமமே அல்லாமல் இந்த உலகத்துல மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் ரட்சிக்கப்படுகிறதற்கு வேற நாமமே இல்லைங்க. ஹல்லேலூயா. உன்னையும் என்னையும் ரட்சித்தது இயேசுவின் நாமம். அருமையான தேவனுடைய ஜனம், இந்த ரட்சிப்பை நீங்கள் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை, இன்னும் ரட்சிக்கப்படாத மக்கள் எத்தனை பேர் அழிந்து போய் கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு நாம் ரட்சிப்பின் சுவிசேஷத்தை சொல்லுகிறவர்களா இருக்கிறோமா? சற்று நாம் சிந்தித்து பார்ப்போம். ஹல்லேலூயா. நாம் ரட்சிப்பை பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா. அவருடைய கிருபையினால ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இந்த ரட்சிப்பை நாம் மற்றவர்களுக்கு சுவிசேஷமாய் அறிவித்து நாம் அந்த ரட்சிப்பை மற்றவர்களுக்கு நாம் கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. இலவசமாய் பெற்றும் இலவசமாய் நாம் கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 4:12 இப்படி கூறப்பட்டிருக்கிறது, அவருடைய நாமமே இல்லாமல் ரட்சிப்பில்லை. அப்படிதான் இந்த குற்றவாளிக்கு அவருடைய நாமத்தினாலே என்ன செய்தார்? அன்றைக்கு ரட்சிப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த நேரத்திலும் கூட ஹல்லேலூயா, அந்த குற்றவாளியை அவர் ஏற்றுக்கொண்டார் என்று பார்க்கிற எவ்வளவு 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 அன்புள்ள தேவன், நீங்க கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய ஜனமே, 3 யோவான் 19:18
26-27 தன்னுடைய தாயை நோக்கி சொல்கிறார். ஹல்லேலூயா. தன்னுடைய கடைசி நேரத்திலுமா அவர் என்ன செய்கிறார், தன்னுடைய தாயை அவர் கனம் பண்ணுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய ஜனமே, எபேசியர் 6வது அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம், உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு நீ என்ன செய்ய வேண்டும், உன்னுடைய தாயையும் உன்னுடைய தகப்பனையும் கனம் பண்ண வேண்டும் என்று. ஹல்லேலூயா. தன்னிடத்தில் அன்பா இருந்த அந்த சீஷனிடத்தில் தன்னுடைய தாயை ஒப்புவித்து, ஹல்லேலூயா, தன்னுடைய தாயை அன்போடு அந்த இடத்துல ஒப்புவித்து கடந்து செல்கிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அருமையான தேவன் தன்னுடைய தாயின் மேலே எவ்வளவு ஒரு கரிசனை உள்ளவராக இருக்கிறார். இன்றைக்கு இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்களும் நானும் நம்முடைய தகப்பனாரை நம்முடைய தாயாரை கனம் பண்ணுகிறோமா? ஹல்லேலூயா. எல்லாரும் இந்த வார்த்தைகளை நாம் தியானிக்கும் பொழுது இந்த காரியங்கள் நம்முடைய சிந்தைக்கு கடந்து வர வேண்டும். நாம் இன்றைக்கு எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? ஹல்லேலூயா. அந்த சிலுவையில பாடுகளை பட்டு கொண்டிருக்கிற அந்த நேரத்திலும் அவர் தன்னுடைய தாயை மறக்கவில்லை. ஹல்லேலூயா. அவருடைய வேதம் அப்படிதான் சொல்லியிருக்கிறது, நீ நன்றாக வாழ்ந்து சுகித்து இருக்க வேண்டும் என்றால், இந்த தேசத்தில் இந்த பூமியில நீ நீடித்து வாழ வேண்டும் என்றால், தீர்க்க ஆயுசு உடையவனாய் வாழ வேண்டும் என்றால், ஹல்லேலூயா, நம்முடைய தாய் தகப்பனை கனம் பண்ண வேண்டும். அவர்களுடைய பிளஸ்ஸிங் நமக்கு வேணும். அவர்களை நாம் கனம் பண்ண வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை நமக்கு அந்த சிலுவையில் கடைசி நேரத்தில் நமக்கு கற்று தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய ஜனம், இந்த வார்த்தை கேட்கிற நீங்கள் இன்றைக்கு நம்ம எந்த சூழ்நிலையில் இருக்கிறோம் என்று சற்று சோதித்து பார்த்து ஏதாவது குறைகள் இருக்கும் என்றால் நாம் என்ன செய்து கொள்ள வேண்டும், சரி செய்து கொள்ள வேண்டும். உனக்காய் எனக்காய் அவர் இத்தனை பாடுகளை பட்டிருக்க, ஹல்லேலூயா, நாம் தேவ சமுத்திரம் ஒப்பு கொடுத்து நாம் ஒவ்வொரு நாளும் வாழ வேண்டும். ஹல்லேலூயா. 4வது வார்த்தை என்னவென்றால், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27வது அதிகாரம் 46வது வசனத்தில் என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று ஹல்லேலூயா கதறுகிறதை பார்க்கிறோம். பிதாவின் சித்தத்தை அவர் செய்யும்படி குமாரனை இந்த உலகத்தில் அவர் அனுப்பினார். ஆனால் கடைசி நேரத்தில் இப்படிப்பட்ட இந்த பாடுகளை தன்னுடைய சரீரத்தில், ஏனென்றால் அவர் மனுஷீகத்தில் இருந்து மனுஷனாக இருந்து இந்த பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு காரியங்களை அவரால் சகிக்க முடியவில்லை, வேதனை சகிக்க முடியாதபடி ஒரு கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவர் கதறுகிறார் பிதாவை நோக்கி, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று. என் தேவனும் இந்த இடத்துல ஒரு கைவிடப்பட்ட சூழ்நிலையில காணப்படும். எதற்காக? அருமையான தேவனுடைய ஜனமே, இதெல்லாம் நம்முடைய பாவங்களுக்காக, உனக்காக எனக்காக தான். ஹல்லேலூயா. நாம் நன்றாக வாழ்ந்திருக்க வேண்டும், சமாதானத்தோடு பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்று மரண பயத்தில் வாழ்ந்திருந்த மக்களை விடுவிக்கும்படி இந்த உலகத்தில் வந்தார், மரித்தார். ஆகவே அருமையான தேவனுடைய ஜனம், இந்த பாடுகள் எல்லாம் உனக்காக எனக்காக. அருமையான தேவனுடைய தேவன் நமக்கு இருக்கிறார், தகப்பன் நமக்கு இருக்கிறார். பாருங்க, அடுத்ததாக 5வது வசனம், யோவான் எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 28வது வசனம் என்ன சொல்லியிருக்கிறது என்றால், தாகமா இருக்கிறேன் என்று. எல்லாம் ஒரு பெரிய சத்தியம், ஆனாலும் நான் சுருக்கமாய் உங்களுக்கு இதை நான் சொல்லிக் கொடுக்கிறேன். 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 4வது வசனம் என்ன சொல்லியிருக்கிறது என்றால், அவருடைய சித்தம் என்ன தெரியுமா? அவர் எல்லாரும், நம்ம எல்லாரும் என்ன செய்ய வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும். மனுகுலம் அனைத்தையும் ரட்சிக்கும்படி தான் இந்த உலகத்தில் அவர் வந்தார். விசேஷித்த விதமாய் பாவிகளை ரட்சிக்க இந்த உலகத்தில் வந்தார். இந்த வசனத்தில் பார்க்கிறோம், எல்லா மனிதரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அருமையான தேவனுடைய ஜனமே, அவருடைய தாகம் அதுதாங்க. ஹல்லேலூயா. மனுஷன் பாவத்தின் அடிமைத்தனத்தில் சத்ருவின் கிரியில இருந்த என்னுடைய ஜனத்தை, என்னுடைய பிள்ளைகளை எப்படியாவது நான் என்ன செய்ய வேண்டும், ரட்சித்து என்னோடு கூட பரலோகத்தில் கொண்டு போக வேண்டும் என்ற ஒரு எண்ணம் அவருக்கு. ஹல்லேலூயா. இன்றைக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, தேவனுடைய தாகம் எல்லாம் அதுதான். ஹல்லேலூயா. எப்படியாவது என்னுடைய பிள்ளைகள், ஹல்லேலூயா, அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். இதுதான் தேவனுடைய சித்தங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய ஜனமே, அந்த தாகம் உடையவராய் இன்றைக்கும் அவர் உங்களை எத்தனை பேர் நாம் இன்றைக்கு ரட்சிக்கப்படாமல் ஒருவேளை நீங்கள் இருக்கிறீர்கள் என்றால், இன்றைக்கு உங்கள் மேல் அவர் தாகமாக இருக்கிறார். என் பிள்ளை, என் மகன், என் மகள் எப்பொழுது என்னிடத்தில் வருவாள், வருவான் என்று சொல்லி எதிர்பார்த்து தாகத்தோடு அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, அவருடைய சரீரத்திலும் தாகம் காணப்பட்டதுங்க. ஹல்லேலூயா. இத்தனை பாடுகளை பற்று அவர்கள், அவர் அவருடைய சரீரத்திலிருந்து இரத்தமும் வியர்வையும், ஹல்லேலூயா, அப்படி பெருந்துளிகளாய் வியர்வையாய், அந்த வியர்வையெல்லாம் பெருந்துளிகளாய் இரத்தமாக காணப்படுகிறது. அது மட்டுமல்ல, ஈட்டி எடுத்து விலாவினையில் குத்தும் பொழுது அங்கு விலாவிலிருந்து தண்ணீரும் இரத்தம் மொத்த
ரத்தம் எல்லாமே வெளியே வந்தது. ஓர் கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் நமக்காய் அவர் சிந்தி நம்மை விலைக்கிரயமாய் மீட்டெடுத்து வைத்திருக்கிறார். பாருங்க, இந்த மாம்சத்தில் இருந்து இந்த பாடுகளை பட்டதினால் அவர் மாம்சீக பிரகாரமாகவும் அவருடைய சரீரத்திலும் தாகம் இருந்தது. ஆனால் கசப்பு கலந்த காடியை அவர் கொடிக்க கொடுத்தார். உன்னுடைய வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கை மதுரமாய் மாற்றும்படி அவர் ஏற்றுக்கொண்டது கசப்பு கலந்த காடி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பெரிய தெய்வம் பாருங்க, எவ்வளவு அன்புள்ள தெய்வம், அதை தான் நீங்க நினைக்கணும். ஹல்லேலூயா. 6வது வசனம், என் பிதாவின் சித்தத்தை நான் முடித்து முடிந்தது என்று சொல்லி ஹல்லேலூயா அவர் ஒரு வெற்றி முழக்கத்தோடு என் தேவன் என் பிதா என்னை அனுப்பினார், நான் என்னுடைய ஜனங்களுக்காக இந்த உலகத்தில் வந்து செய்ய வேண்டிய காரியங்களை எல்லாவற்றையும் நான் முடித்து சிலுவையில வெற்றி சிறந்தவராய் பிதாவுடைய கரத்துல பிதாவிடத்துல தன்னுடைய ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி ஆவியை ஒப்பு கொடுத்து இப்படியாய் ஜீவனை விட்டார் என்று கடைசி வார்த்தையில வாசிக்கிறோம். அருமையான தேவனுடைய ஜனமே, இன்றைக்கும் அவருடைய சொந்த குமாரனை நமக்காய் அனுப்பி அவருடைய கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் நமக்காய் சிந்தி அவருடைய ஜீவனை தந்தாருங்க. ஹல்லேலூயா. யாருங்க இப்படி நமக்கு செய்ய முடியும்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய ஜனமே, ஆகவே இந்த செய்தியை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையில ஹல்லேலூயா இந்த நேரத்தில் அவருடைய ரத்தம் உங்களுடைய வாழ்க்கையில கடந்து வந்து மகத்துவமான கிரியைகளை செய்யும், விடுதலையை கொடுக்கும். ஹல்லேலூயா. அவரை விசுவாசிக்கிறவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வான். ஆகவே இந்த வார்த்தை கேட்கிற யாரா இருந்தாலும் சரி, ரட்சிக்கப்படாமல் இருந்தால் ரட்சிக்கப்படுங்க, விசுவாசிங்க, அவருடைய வார்த்தை விசுவாசிங்க, அவருடைய ரத்தத்தை விசுவாசிங்க. உங்களுக்காய் எனக்காய் சிந்தப்பட்ட அந்த ரத்தத்தின் வல்லமை நீங்க உணர்ந்து கொள்ளுங்க. சாதாரண ரத்தம் இல்லைங்க. ஹல்லேலூயா. விலையேற பெற்ற ரத்தம், அந்த விலைக்கு ஈடு இணையானது எதுவுமே இல்லைங்க. ஹல்லேலூயா. ஆகவே அப்படிப்பட்ட அந்த நல்ல தெய்வத்தை நீங்க என்ன செய்யுங்க, ஏற்றுக்கொள்ளுங்க. அவர் என்ன நமக்கு கற்றுத்தந்தாரோ அதன்படி நாம செய்வோம். நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில மகத்துவமான கிரியைகளை கர்த்தர் செய்வார். நீங்கள் விலையேற பெற்றவர்கள். ஹல்லேலூயா. ஏனென்றால் விலைக்கிரயமாய் விலையேற பெற்ற ரத்தத்தை உங்களுக்காய் சிந்தி எனக்காய் சிந்தி நம்மை மீட்டெடுத்த தேவன் விலையேற பெற்றவர். ஆகவே நீங்களும் விலை மதிக்காமல் ஒருவேளை இருந்தால் இந்த இரத்தத்தினால் நீங்க கழுவப்படுங்க. நிச்சயமா ஏற்றுக்கொண்டால் தேவன் உங்களுடைய பாவங்களை கழுவி உங்களை சுத்திகரித்து அவருடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்வார். நீங்கள் விலையேற பெற்றவர்கள் என்பதை மறந்து போகாதீங்க. கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளால் உங்கள் ஒவ்வொருவரையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாய் 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 ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். God bless you all. Amen. பண்ணுங்க, பல் பட்டன் கிளிக் பண்ணுங்க.